ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என்னோட கனிவான வணக்கம். ஐ வெல்கம் யூ ஆல் டு மணிஸ் கிச்சன் யூடியூப் சேனல். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறது கற்பூரவல்லி வாழைப்பழத்தின் நன்மைகள். பொதுவாக வாழைப்பழத்தில் எண்ணற்ற வகைகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழத்தில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளும் சத்துக்களும் இருக்குது. வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் சி, மெக்னீசியம், நார் சத்துக்கள் போன்ற சத்துக்கள் நிரம்பி உள்ளன. ஒரு பழுத்த வாழைப்பழத்தில் மனித உடலில் சக்தி வாய்ந்த எலும்புகளையும் தசைகளையும் வலுப்படுத்த ஒரு நாளைக்கு தேவைப்படும் பொட்டாசியின் அளவில் 11% உள்ளது. கற்பூரவல்லி வாழைப்பழத்தில் உள்ள அற்புத நன்மைகள் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் பொட்டாசியம், சோடியம், வைட்டமின் B6 மற்றும் நார்சத்துக்கள் அடங்கியுள்ளது. இது உடல் எடையை குறைக்க பெரிதும் உதவும். கற்பூரவல்லி வாழைப்பழத்தில் அதிக அளவு செட்ரோனின் மற்றும் நார்சத்துக்கள் உள்ளன. இது உடலில் உள்ள ஜீரண சக்தியை அதிகரிக்க உதவும். கற்பூரவல்லி வாழைப்பழம் எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஏனெனில் இதில் உள்ள மெக்னீசியம் எலும்புகளை வலுப்படுத்த உதவும். இந்த பழம் தோலில் ஏற்படும் சொறி, சிரங்கு, புண்கள் விரைவில் ஆற உதவுகிறது. கற்பூரவல்லி வாழைப்பழம் உடலில் ஆரோக்கியத்திற்கும் இரத்த விருத்திக்கும் மூளை வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவும். கற்பூரவல்லி வாழைப்பழத்தின் தோலை வீணாக்காமல் அதை சிறு துண்டுகளாக வெட்டி 3 நாட்களுக்கு தண்ணீரில் ஊற வைத்து செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம். காலை உணவில் வாழைப்பழத்தை சேர்ப்பதன் மூலம் அதிக நன்மைகள் பெறலாம். நாள் முழுவதும் ஆற்றலை கொடுக்கும், மேலும் பல நோய்களிலிருந்து நன்மை காக்க வல்லது. வேலை செய்யும் போது சோர்வாக அல்லது மன அழுத்தம் ஏற்பட்டாலோ வாழைப்பழத்தை சாப்பிடுவது மிகவும் நல்லது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேர்த்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.